நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போது அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை பத்தி சரிங்களா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு தீட்சை தேவை இல்லை ஓகேங்களா ஆ தீட்சை தேவையில்லைங்கிறதுக்காக நீங்கள் அதிகமாக பயன்படுத்த வேணாம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் பயன்படுத்துங்க அதிகபட்சமாக போதும் அதுக்கு மேலே பயன்படுத்த வேணாம் அதுக்கு மேலே பயன்படுத்தணும்னா ஒரு குருவோட துணை அவசியமாக உங்களுக்கு தேவை ஸோ அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு அல்லது ஒரு இருபது நிமிஷம் இது போதும் ஓகேங்களா அப்படி என்னங்க தீட்சை இல்லாமல் எல்லாத்தையும் தரக்கூடிய ஒரு மந்திரம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மந்திரம் தான் சரிங்களா நீங்க எல்லாருக்கும் இந்த மந்திரம் தெரிஞ்சிருக்கும் என்னன்னா ஓம்காரம் சரிங்களா அகார உகாரம் மகாரங்களின் சேர்க்கையே ஓம் சரிங்களா இதை நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம் ஓம் ஓம் ஓம்னு சொல்லுவோம் ஆக்சுவலி அதை கரெக்டான ப்ரொனன்சியேஷன் பார்த்திங்கன்னா அவும் சரிங்களா ஆ ம இந்த மூணோட சேர்க்கை தான் அவும் சரிங்களா பிரணவ ஒளின்னு சொல்லுவோம் சரிங்களா இதை பிரணவ தியானமாக உங்களை நான் இப்போ பண்ண சொல்ல போறேன் எப்படின்னா கண்ணை மூடுங்க முதல்ல சரிங்களா ஏன்னா கண்ணை மூடி உட்காரதே இங்கே பலருக்கும் கஷ்டமான விஷயம் ஆன்மீகத்தில் முக்கியமாக விரட்ட வேண்டியது சோம்பல் சரிங்களா அதுக்கடுத்தது நம்ம அதிகமாக வளர்த்துக்க வேண்டியது தன்னம்பிக்கை சரிங்களா இது ரெண்டையும் செஞ்சிட்டோம்னாவே ஆன்மீகத்தில் ஈஸியாக முன்னுக்கு வந்துடலாம் ஓகேங்களா நம்மளால் முடியும் நமக்கு நம்ம மேலேயே நம்பிக்கை வைக்கணும் சரிங்களா தினமும் என்னால் நாலு மணிக்கு காலையில் எந்திரிக்க முடியும் உங்களுக்கு மேலே அதாவது உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சாதான் தான் அந்த விஷயம் பாசிட்டிவாக மாறும் சரிங்களா நான் மெஜாரிட்டியாக இந்த ஓம் தியானத்தை சஜஸ்ட் பண்ணுறது பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் அதாவது காயில் ஒரு மூன்றை மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் பண்ணுங்கன்னு சொல்வேன் எல்லாத்தாலையும் மூன்றரை மணிக்கு எந்திரிக்க முடியாது நான் ஒத்துக்கிறேன் சரிங்களா முடிஞ்சவங்க எந்திரிச்சு பண்ணிங்கன்னா இது அதிக பலன்களை கொடுக்கக்கூடியது சரிங்க எப்படிங்க செய்யணும் ரொம்ப எளிமை சரிங்களா கண்ணை மூடி இப்படி உட்காந்துக்கிங்க முடிஞ்சால் கைகளை இந்த சின் முத்திரையில் வச்சுக்கோங்க என்னால் இப்படிலாம் வச்சுக்க முடியாது கையை சாதாரணமாக தான் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்களா பரவாயில்ல சரிங்களா கண்ணை முடிக்கிங்க முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பாடியை ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க டைட்டாக ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரிலாம் உட்கார வேணாம் பீ ரிலாக்ஸ் ஓகேங்களா பீ ஃப்ரீ ஓகேங்களா ரிலாக்ஸாக ஃப்ரீயாக விட்டுட்டு நல்லா மூச்சை இழுத்து விடுங்க ஃபீல் ப்ரீத் ஓகேங்களா உங்கள் மூச்சு காற்றை நல்லா ஃபீல் பண்ணுங்கள் ஒரு பத்துத நல்லா ஆழமாக இழுத்து விடுங்க சரியா கொஞ்சம் உடம்பு ஃப்ரீ ஆகும் அதுக்கப்புறம் கண்ண மூடி இப்ப கண்ணை மூடி உங்களுக்கு சொல்ல முடியல கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் இந்த இம் அப்படிங்கிறது முடிஞ்ச வரைக்கும் இழுத்து கொண்டு போங்க சரிங்களா அது வந்து மகாரம் சரிங்களா அதை இழுத்து கொண்டு போங்க சரிங்களா அந்த அதிர்வை உங்க உடம்புல நீங்க சரிங்களா இந்த தியானம் உங்களை தியான நிலையின் உச்சத்துக்கு கொண்டு போகும் ஓகேங்களா முதல் விஷயம் ஓகேங்களா நிறைய பேர் அதை சொல்கிறதே கிடையாது இது தியானத்தின் உச்ச நிலைக்கு உங்களை கொண்டு போகும் முதல் நாள்லேயே கிடையாது சரியான பயிற்சியோடு ஒரு பட தினமும் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா தியானத்தின் உச்சநிலையை இந்த ஓங்கா தியானத்தின் மூலமாகவே அடைய முடியும் ஓகேங்களா நான் சில பேர் சொல்லுவாங்க நான் மூச்சு பயிற்சிலாம் செஞ்சுட்டு செய்யலாமா இதை கண்டிப்பாக மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு செய்யலாம் ரொம்ப எளிமையான மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு செய்யுங்கன்னு சொல்லுவேன் சரிங்களா நீங்கள் ரொம்ப போட்டு எல்லாத்தையும் உடம்ப வளர்த்திக்க வேணாம் அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் மூச்சு பயிற்சி செய்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சரிங்களா ஒவ்வொரு மூச்சு பயிற்சியும் ஒரு பதினஞ்சு அல்லது இருபது முறை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தியானத்தை கண்டினியூ பண்ணுங்க எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் கண்டினியூ பண்ணுங்கள்லாம் தயவு செய்து வேண்டாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் டெய்லி பண்ணுங்க போதும் அதுக்கு மேலே வேண்டாம் இல்லைங்க எனக்கு அதுக்கு மேலே நான் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தியான வகுப்புகள் நடத்தக்கூடியவங்கள்ட்ட போய் கற்றுக்குங்க சரிங்களா ஏன்னா தியானம் அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் ஒரு வழிகாட்டி இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நாமளாக பயிற்சி பண்ணுறதை விட ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு கார் இருக்குது ஓகேங்களா நீங்கள் யூடியூப்பையோ புஸ்தக தேடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டோ காரை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது என்ன எல்லாம் கற்றுக்கலாம் சரிங்களா ஆனால் அந்த காரை பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி வராது நீங்களாக கற்றுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதுவே ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்து சொல்லிக் கொடுத்தா மிக பெரும்பான்மையான பர்சன்டேஜாக ஆக்சிடென்ட் நடக்காது ஓகேங்களா வெரி வெரி ரேராக எல்லாருக்குமே ஆக்சிடெண்ட் நடக்கும் அதை விட்டுருவோம் ஆனால் ஒருத்தர் சொல்லி கொடுத்து பண்ணுறதுக்கும் நாமலாக பண்ணுறதுக்கும் எப்போவுமே பெரிய அளவு வித்தியாசம் இருக்குது ஒரு கைடன்ஸ் தேவை நீங்கள் ஒருத்தர் குருவாக ஏற்றுக்குங்க ஏற்றுக்காமல் போங்க சரிங்களா அது தனிப்பட்ட விஷயம் உங்களுக்கு அந்த வழியில் நடந்து போன ஒரு வழிகாட்டியோட உதவி தேவை சரிங்களா என்ன என்னால் யாரையுமே குருவாக ஏற்றுக்க முடியல ஏற்றுக்காதீங்க சரிங்களா மேலே ஒருத்தர் இருக்காது பார்த்தீங்களா பரமசிவன் அவர் எல்லாருக்குமே குரு அவரை உங்கள் குருவாக ஏற்றுக்குங்க நீங்கள் போய் இன்னொருத்தட்ட ஒரு தியானமோ ஒரு பயிற்சியோ கற்றுக்கிறீங்க பார்த்தீங்களா அவரை ஒரு வழிகாட்டியாவது கருதுங்க சரிங்களா நிறைய பேர் நான் இதை தான் சொல்லுவேன் நீங்கள் குருவை தேடுவதில்லை குருவை தேடுவதில்லைன்னு சொல்கிறத காரணம் அதுதான் என்னால் நல்ல குருவை கண்டுபிடிக்க முடியல எனக்கு பரமசிவன் தான் குரு நல்ல விஷயம் ஆனால் மனித வடிவில் உங்களுக்கு அடுத்த செகண்டில் எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லக்கூடிய அந்த வழியில் ஆல்ரெடி நடந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒருத்தரோட உதவி உங்களுக்கு தேவை இதுதான் ஆன்மீகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் ஆன்மீகத்தில் தடுமாறினத்துக்கும் இதுதான் காரணம் சரிங்களா பல விஷயங்கள் புரியாமல் இருக்கிறதுக்கும் இப்போ இந்த அகார உகார மகாரங்களின் சேர்க்கை நம்ம பிரணவம்னு சொல்லுவோம் அதாவது பிரபஞ்சத்தின் ஒளி சரிங்களா அதுதான் விஷயம் எ சித்தர்கள் எட்டிரண்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த தியானம் அனைத்து நற்பலன்களையும் உங்களுக்கு தரக்கூடியது எப்படிங்க எல்லா நற்பலனும் தரும் முதல் விஷயம் இந்த இந்த தியானத்தை நான் செய்ய சொல்கிற நேரம் பிரம்ம முகூர்த்தம் சரிங்களா ரெண்டாவது இது பிரபஞ்ச பிரணவ ஒளி தியானம் ஓகேங்களா இது ரெண்டும் சேர்றப்ப பிரம்ம முகூர்த்த சமயத்தில் உங்களோட தேவைகள் அந்த பிரபஞ்சத்தில் ரிஜிஸ்டர் ஆகும் சரிங்களா அந்த பிரபஞ்சத்தில் இது அங்கே அப்ளை ஆகும் சரிங்களா அது மூலயமா உங்கள் தேவைகள் தானாக இங்கே நடக்கும் இதுதான் விஷயம் சரிங்களா ஒரே நாளில் நடக்காது கண்டினியூவஸாக அந்த பயிற்சி செஞ்சுட்டு வரப்போ கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா நாள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்